மூன்று கிராமத்தில் 3000 சிக்கல்கள். காட்சியளிக்குமா காட்டு தெய்வம்? தவம் கிடக்கும் மலை கிராம மக்கள். இப்படியும் மலைவாழ் மக்களா? வெடவெடக்கும் வட்டுவனஹள்ளி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அமைந்துள்ளது வட்டுவனஹள்ளி ஊராட்சி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக ஏரிமலை, கோட்டூர் மலை, அலக்கட்டு மலை என 3 மலை கிராமங்கள் அருகருகே அமைந்துள்ளது. இந்த மலை கிராமங்களில் 250 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் என்பது விவசாயம், கால்நடை வளர்ப்பு, விறகு வெட்டுதல் போன்றவையாகும். இன்னும் சிலர் பெங்களூர், ஓசூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று கொத்தனார், கம்பி கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். பல தலைமுறைகளாக மலையின் மீது வாழ்ந்து வருவதால் இந்த 3 கிராம மக்களும் உயர்கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு மலையை விட்டு கீழே இறங்கி வருவதற்கு சாலை வசதி இல்லாத காரணத்தினால் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஒரு கட்டத்தில் மலைவாழ் கிராம மக்களே ஒன்றாக சேர்ந்து மண் சாலைகள் அமைத்து வழித்தடமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் மண் சாலைகள் மழை காலங்களில் கை கொடுக்காமல் சென்று விட்டது. இதற்காக கிராம மக்கள் பல்வேறு இடங்களில் மனு கொடுத்தும் பல ஆண்டுகளாக அரசிடம் போராடியும் வருகின்றனர். ஆனால் அப்பகுதி மக்கள் சுதந்திரம் அடைந்து 77 வருடம் ஆகியும் இதுவரை விடிவுகாலம் பிறந்தபாடில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நவம்பர் 16 தருமபுரி மாவட்ட வனத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு கூட்டமானது வன அலுவலர் அப்பல்லோ நாயுடு தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு மலைவாழ் மக்கள் சார்பில் கலந்து கொண்ட ஏரிமலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தார் சாலை அமைப்பதற்கு வனத்துறை அனுமதிக்க வேண்டும் என மனு கொடுத்து வலியுறுத்தினர். அந்த மனுவில் ஏரிமலையில் 65 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற இனத்தவர்கள் சேர்ந்து 150 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். இங்கு 20 மேற்பட்ட குடும்பத்தினர் அடிப்படை வசதி நீண்டகாலமாக கிடைக்காத காரணத்தினால் சொந்த ஊரை உதறிவிட்டு நகரங்களை நோக்கி சென்று விட்டனர். எஞ்சி இருக்கும் குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரமாக விவசாயம் மற்றும் வனத்தில் உள்ள அனுமதி பெற்ற வனப்பொருட்களை விற்பனை செய்வதையே நம்பியுள்ளனர். ஆனால் சாலை வசதி இல்லாத காரணத்தால் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது. இங்கு மலைப்பகுதியிலேயே அரசாங்கத்தின் அங்கன்வாடி மற்றும் உயர்நிலைப் பள்ளியும் அமைந்திருக்கிறது. சரியான சாலை வசதி இல்லாததால் ஆசிரியர்களே எப்போதாவதுதான் பள்ளிக்கு வந்து பாடம் எடுக்கின்றனர். இதனால் மாணவர்களின் கல்வியானது கேள்விக்குறியாக மாறுகிறது. மேலும் மேல்நிலை வகுப்பு பயில்வதற்கு மாணவர்கள் மலையை விட்டு கீழே இறங்கி மலையடிவாரத்தில் உள்ள சீங்காடு மற்றும் திருமல்வாடி பாலக்கோடு பகுதிக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இதனால் தினமும் 4 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்கி வனப்பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்பதால் கல்வி படிப்பதற்கு மாணவர்களிடம் ஆர்வம் குறைந்து விடுகிறது. அதன் காரணமாக பள்ளியில் மாணவர்களின் இடைநிற்றல் சதவீதமும் அதிகரித்து வருகிறது. மேலும் மலை கிராம பெண்களையும் இதனை காரணமாக வைத்து படிக்க வைக்காமலேயே குறைந்த வயதில் திருமணம் செய்து வைத்து விடுகின்றனர். நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆன நிலையிலும் எங்கள் நிலை மட்டும் இன்னும் மாறவில்லை. இங்கிருந்து மருத்துவ தேவைக்கு அவசரமாக செல்வதற்கு கூட சாலை வசதி இல்லாத காரணத்தால் உயிரிழப்புகள் அடிக்கடி ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையிலும் வனமே கதி என வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வன குலதெய்வமான மாதேஸ்வரன் சுவாமிக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து வருகிறோம். திருவிழா அன்று பாரம்பரிய முறைப்படி ஆட்டம் பாட்டத்துடன் சாமிக்கு பொங்கல் வைத்து அவல், திணை, பொட்டுக்கடலை, வெள்ளம், தேங்காய் துருவல், தேன், திணை மாவு உள்ளிட்டவைகளை கலந்து பிரசாதமாக சாமிக்கு வைத்து படைத்து மகிழ்வோம். சரியான சாலை வசதி இல்லாத காரணத்தால் திருவிழாவிற்கு வெளியூரிலிருந்து 4 கிலோமீட்டர் மலையேறி வரும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் ஏரிமலை முதல் சீங்காடு வரை தார் சாலை அமைக்க வனத்துறை அனுமதி அளித்து பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும். தற்போது இருக்கிற மக்கள் நல அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டனர். தமிழகத்தில் சுதந்திரம் அடைந்து 77 வருடம் ஆகியும் அடிப்படை வசதி இல்லாமல் 3 கிராமங்கள் அவதிப்படும் சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.